எல்லோருக்கும் வணக்கம். சமயபுர அம்மனுக்கு தீபாரதனை காட்டும்போது நடந்த ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக திகழ்கிறது திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில். அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கும் இந்த திருக்கோவில் காவிரியின் வடக்கரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மகாவிஷ்ணுவின் தச அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணரும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிச்சிருக்காங்க. இவ்விரு குழந்தைகளுமே இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டது. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனாக இருந்திருக்காங்க. குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவகியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டிருக்கான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன் உண்மையான அவதாரத்தை காட்டியிருக்கு. அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பெண் சம்ஹாரம் செய்யப்பட்டிருக்கான். மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது 8 கரங்களிலும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இவ்வுலகை காக்க அவதரிச்சு நின்றிருக்காங்க. இந்த தேவியே மகமாரி என்னும் மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுர மாரியம்மனாக பூஜிக்கப்படுறாங்க. இந்த கோவில் ஒரு கூற்றாக ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து அம்மனின் திருமேனி உக்ரம் மிகுந்து இருந்தமையினால அங்கு அப்போது இருந்த சுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதன்படி பணிவிடை புரிவோர் அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி சென்று ஒரு இடத்துல வச்சு இளப்பாறியிருக்காங்க. அவர்கள் இளப்பாறிய அந்த இடம் சமயபுரம் என்னும் பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு. அதன் நினைவாகவே இப்போதுமே இந்த திருக்கோவிலில் திருவிழாக்களின் 8ஆம் நாள் அம்மன் அங்கு ஒரு இரவு ஓய்வு எடுத்து கொள்ளும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இளப்பாரியா பணிவிடர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்றிருக்காங்க. அவ்வாறு அவர்கள் வைத்த இடம் மாரியம்மனின் அருளாலயமாக திகழ்ந்திருக்கு. மேலும் அவர் கண்ணூர் மாரியம்மன் என்ற திருப்பெயர் கொண்டு அழைக்கப்படுறாங்க. திருக்கடையூரில் மார்க்கண்டேயின் அதிக பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்த யமதர்மன சிவன் அளிக்கவே உலகத்தில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது. இந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயாசுரன் பூ உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தியிருக்கான். அதர்மம் அழிந்து தர்மம் தலை தோக்க மூமூர்த்திகளின் வேண்டுகோளுக்கிணங்க மாயாசூரன் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளில் இருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்புமிக்கது இந்த சமயபுர கோவில் அப்படின்னே சொல்லலாம். இன்றும் கருவறையில் உள்ள அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசூரனின் தலை மீது எழுந்திருப்பதை நம்ம காணலாம். மேலும் இந்த கோவில் தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. ஆமக சிப்ப வாசு சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக சொல்லப்படுது. இந்த கோவில் முகப்பில் நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுது. கிழக்கில் உள்ள சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவில், தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. தேரோடும் வீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. மேற்குல அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செஞ்சிருப்பதை மற்றொரு சிறப்பம்சமாக சொல்கிறாங்க. இந்த திருக்கோவிலின் 2ஆம் திருச்சுற்றுள்ள அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக மண்டபம், யாகசாலை, தங்கரத மண்டபம் ஆகியவை அடங்கியிருக்கு. 2ஆம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றையும் அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் நாம் காணலாம். கருவறைக்கு செல்லும் வாயிலின் இருபுறமும் துவார சக்திகளின் சுதை உருவம் காணப்படுது. வலது புறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியின் சன்னதி இருக்கு. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் மகா மண்டபம், அர்த்த மண்டபம் என்று சொல்கிறாங்க. கருவறையை சுற்றி பிரகாரம் காணப்பட்டிருக்கும். ஆனால் இப்பிரகாரத்தின் விமானத்தின் அதிர்ஷ்டான பகுதியில் தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டிருக்கு. அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக, உக்ரத்தை தணிப்பதற்காக இத்தகைய முறை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மனின் சன்னதி இருக்கு. திருமேனிக்குமே நாள்தோறுமே சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வராங்க. சமயபுரம் அருகில் உள்ள அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்குமே இங்கிருந்து நாள்தோறும் அபிஷேக பொருட்கள் செய்யப்படுது. உற்சவ அம்மனுக்கு தினமும் 6 கால பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறும். காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணி செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படும். இதனால் அம்மை நோய் கண்டவர்கள், உடல்நலக்குறைவு உள்ளவர்கள் நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட விரைவில் நலம் பெற செய்வாங்க. அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானதாக இருப்பினும் மற்ற திருக்கோவிலை காட்டிலும் மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாட்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனதென்றாலும் அதன் மேல் சுதை வேலைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது புதுமையான ஒன்று. தங்க ஜடா மகுடம் மற்றும் குங்கும மேனி நிறத்தில நெற்றியில அழகிய வைர பட்டைகள் மின்ன கண்களில் அருளாசி வீச வைர கமலுடனும் மூக்குத்தியுடனும் பக்தர்களுக்கு காட்சி தராங்க மாரியம்மன். ஆதிசக்தியான அம்மன் தனது 8 கைகளில் இடதுபுறமாக கபாலம், மணி, வில்பாசம், வலதுபுறமாக கத்தி, சூளம், அம்பு மற்றும் உடுக்கை ஆகியவை ஆயுதங்கள் தாங்கியிருக்காங்க. இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் அம்மன் அமர்ந்து காட்சி தராங்க. மக்களின் குறைகளை தீர்த்து அருள் வழங்குகின்றாங்க அப்படின்னே சொல்லப்படுது. இந்த கோவிலில் உள்ள தீர்த்தங்கள் மகா சிறப்பு பெற்றவை. பெருவளை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தம் என அழைக்கப்படுது. இந்த திருக்கோவிலின் வடக்கே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சமயபுரத்துக்கு இடதுபுறம் மகமாய தீர்த்தமும், திருக்கோவிலின் வடமேற்கே உள்ள வாய்பு மூலையில் சர்வேஸ்வரன் தீர்த்தமும், அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலின் ஆனந்தவல்லி உடனுடையார் தீர்த்தமும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. தைப்பூச திருவிழா, பூச்சரிதல், சித்திரை பெருவிழா, புரட்டாசியில நவராத்திரி பெருவிழா ஆகியவை முக்கியமான திருவிழாக்கள் அப்படின்னே சொல்லலாம். தை மாதத்தில் 11 நாட்கள் தைப்பூச திருவிழா நடைபெறும். 10 திருநாளில் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து மாரியம்மன் சீ பெறுதல் வைபவம் நடைபெறும். மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்சரிதல் நடைபெறும். மகிஷாசுரனை வதம் செய்த பாவம் தீர்க்கவும், தன் கோபம் அடங்கவும், தவம் செய்து பச்சை பட்டினி விரதம் இருந்து சாந்த சுரபியாக மாரியம்மன் காட்சி தராங்க அப்படின்னே சொல்லப்படுது. அம்மன் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் 28 நாட்களுமே நெய்வேத்தியம் கிடையாது. இந்த காலத்தில் மாரியம்மனுக்கு இளநீர், கரும்பு சாறு, துள்ளு மாவு போன்றவை மட்டுமே படைக்கப்படுறாங்க. பூச்சரிதல் விழா நடைபெறும் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மனை எழுந்தருளை செய்து பூத்தட்டுகளையும் பூக்கூடைகளையும் ஏந்தி ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்கு பூக்களை சாத்தி வழிபாடு செய்கிறாங்க. கடைசி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை தேர் திருவிழாக்கான கொடியேற்றமும், சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை சித்திரை பெருந்திருவிழா தேரோட்டமும் நடைபெறும். பச்சை பட்டினி விரதம் பூரணமடைந்தவுடன் சிவபெருமானிடம் உள்ள சர்வ சக்திகளை பெற்று படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் போன்றவை அம்மன் 5 சக்திகளையும் பெற்று சித்திரை பெருவிழா நாட்களில் அம்மன் அருள் புரிந்து வருவது இந்த கோவிலின் மற்றும் சித்திரை திருவிழாவின் தனி சிறப்பு அப்படின்னே சொல்லப்படுது. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் சித்திரை மாதல் முதல் செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறும். இந்த நாட்களில் மாநிலத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து 1000+ பக்தர்கள் பங்கேற்று தேர் வடம் பிடித்து செல்வாங்க. மேலும் அழகு குத்தி கொண்டு பால் குடம் எடுத்து அக்னி சட்டி ஏந்தியும் அம்மனை வழிபடுவாங்க. வைகாசி மாதத்தில் 15 நாட்கள் பஞ்ச பிரகார திருவிழா நடைபெறும். ஆடி மாதத்தில் ஆடிப்பூர திருவிழா கொண்டாடப்படுது. இந்த நாளில் அம்பாள் தீர்த்தவாரை கண்டருளி இரவு ரிஷப வாகனத்தில் அம்மன் காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறாங்க. ஆவணி மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமை யானை, தங்கம், காமதேனு, ரிஷபம் ஆகிய வாகனங்களில் அம்மன் திருவீதி உலா வருதல் நடைபெறும். புரட்டாசியில் நவராத்திரி உற்சவம், ஐப்பசி மாதத்தில் மாகல்லி அமாவாசம், கார்த்திகை மாதத்தில் தீப திருவிழா, மார்கழி மாதத்தில் திருவாதிரை பெருவிழா ஆகியவை நடைபெறும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.